ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஜெட்டோட சவுண்டு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏலேருந்து ஒய் வரைக்கும் இருக்க எல்லா சவுண்டையும் பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு சவுண்டும் யூனிக்கானது மாணவர்களே. மொத்தம் இங்கிலீஷில் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜெட்டோட சவுண்டு பார்க்க போகிறோம். ஜெட்டோட சவுண்டு இஸ். ஓகே மாணவர்களே, இந்த ஜெட்டோட சவுண்டுக்கு ஒரு பாட்டு இருக்குது, அந்த நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம். Did you ever hear ya be bus a be bus a be bus? Did you ever hear ya be bus z like this? என்ன மாணவர்களே, ஜெட்டோட சவுண்ட் என்ன? ஸ். ரொம்ப ஈஸியான சவுண்டு தான் மாணவர்களே. இந்த வார்த்தை இந்த லெட்டரோட சவுண்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோனடிக்ஸில் இருக்கக்கூடிய 44 சவுண்ட்ஸையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் படிக்கணுன்ற ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் நல்லா வரலாம். படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ் நான் கொடுத்துருக்குறேன், இதுக்கு அதை இப்போ என் கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மற்ற லெட்டர்ஸ்லாம் எப்படி அதுக்கு பாட்டு இருக்குன்றத நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி ஒரு முறை பார்த்துலாம் ஜெட்டோட சவுண்டு பாருங்கள். Did you ever hear ya be bus a be bus a be bus? Did you ever hear ya be bus z like this? ரொம்ப ஈஸியான சவுண்டு தான் மாணவர்களே. ஜெட்டோட சவுண்டு இஸ். அவ்வளோதான் மாணவர்களே, இதனுடைய ரீடிங் ப்ராக்டிஸ் செஷன் நான் கொடுத்துருக்கேன், என் கார்டில் கொடுக்குறேன், நல்லா பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு 1 to 8 எந்த லெசனாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஒரு ஆன்லைன் டியூஷன் டீச்சர் காத்துக்கொண்டு இருக்கிறேன். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.